கோழி, வாத்து, முயல், பெப்பர் நாட்டுக்கோழி, காடைக்கோழி, மட்டன் சாப்ஸு, தலைக்கறி, ஈரல், மூளை, போட்டி, கிட்னி, பீஃப் சாப்ஸு, பீஃப் சுக்கா, பீஃப் மசாலா, எறா, கடை. வணக்கம் மக்களே, நான் தான் உங்களோட கலிஸ்தன். நான் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கிறேன்னு நம்புகிறேன். நான் எங்கே இருக்கிறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முதலாவது வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. மண்ணடியில் நிற்கிறேன், சென்னையில். மண்ணடியில் அப்போ போய் கொண்டிருந்தாங்க, அதில் வந்து கொண்டிருந்தாங்க. அதில் ஒரு சின்ன வேலையை வந்து கொண்டிருக்கே இந்த கடை ஒன்று பார்த்துனாங்க, மீனர் ஹோட்டல். மீனர் ஹோட்டல் வந்து அப்போ நான் உடனே போய் கூகுளில் போய் பார்த்தேன்னா, கூகுளில் பார்த்தா 600 ரிவ்யூ இருக்குது, நல்லா இருக்கும்ன்ற நம்புகிறேன் இந்த சாப்பாடு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எல்லாருமே சாப்பிட போகிறோம். லஞ்ச் சம்பந்தா வெயிலுக்கு செம்மையாக அம்மா கீழாது. என்ன காரணம் சொன்னால், வெயில் கிட்ட 37 டிகிரி. எத்தனை டிகிரி போகிறோம் வழியில் இருந்து வெயிலுக்கு? அப்போ நாங்கள் வெயிலாக கிடக்கிறனால கடைக்குள்ளே கூட்டிக்கணும். 36 36 டிகிரி தானே. வாங்க கடைக்குள்ளே போவோம், கடைக்குள்ளே போவோமா? இதுதான் அந்த கடை, மீனால் அங்கே 25 உணவகமா. கடைக்குள்ளே போயிட்டு சாப்பாடு எப்படி இருக்கு பார்ப்போம். வணக்கம். அன்றைக்கிற இன்னும் லஞ்ச் ரெடி ஆகலை என்று கடையில் ஒன்று சாப்பாடு ஷோவுக்கு வைக்கல. சிக்கன் முத்தப்பா எல்லாருக்கும் நீங்களும் எல்லா கடையிலையும் அப்படி ஏற்பண்ணி விட்டீங்கன்னா நாட்டுக்கு வர எல்லாருமே ஈஸியா பயன் பண்ணி எல்லாமே கடையில நல்ல கடையில எல்லாம் பயன் பண்ணுவாங்க. அதை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா அந்த விஷயத்தை செய்யுங்க. இதில் என்ன பார்த்துருக்கோம்டா, நிறைய சாப்பாடு இருக்குது. பீஃப் முருத்தாவா, முத்தப்பாவா, பீஃப் முத்தப்பாவா, கோழி சோடா ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். கோழி சோடா சரியான ஃபேமஸ் தமிழ்நாட்டில் என்று தெரியும் எல்லாருக்கும். நானும் நிறைய படங்களில் பார்த்தேன்னா, நான் இன்றைக்கு குடிச்சு பார்க்க போகிறேன், நேரில் பஸ் டைம் குடிச்சு பார்க்க போகிறேன். எப்படி இருக்கும்னு தெரியாது. அதுக்கு பூளை இருக்குல்ல, அந்த பூளை கோழி எடுத்து இப்படியே அமர்த்தணும் நினைக்கிறேன். ஆமாம், ஆடியும் அமர்த்த பறந்து ஜிவாதிகளை எப்படி இருந்துட்டு அப்படி எடுத்து போட்டு வழியில் குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்ன நிறைய பேர் பற்றி கதைச்சிருக்கு, நம்ம இப்போ நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். கோழி சோடா ப்ளூபெரி ப்ரீமியமா, நல்லா இருக்கு, எனர்ஜியாக இருக்கிற மாதிரி கிடையாது. இந்த ட்ரிங்க்ஸ் குளிக்க ஒரு ஃபீல் ஒன்று நல்ல எனர்ஜிக்கான ட்ரிங்க். ஆனால் இல்லை, இந்த போலை வந்து அடைக்குது இல்லை குடிக்க. போலை விழுத்தி போட்டது இல்லை, இந்த போலை விளையாடுற போல என்ன இந்த பாருங்க, இதில் போலை இருக்கு நடுவில் போட்டு கொண்டே விளையாடலாம். போலை வந்துட்டு இது பிரியாணி, ரெண்டு பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. எப்படி இருக்குன்றது என்ன மாதிரி உங்களோட சாப்பாடு? இது சரி, சனி ஞாயிறு தான் ஸ்பெஷலாக கொடுத்தேன். வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலாக கொடுத்தேன். நெச்சோறு, வாங்கோழி, வாத்து, முயல், பெப்பர் நாட்டுக்கோழி, காடைக்கோழி, மட்டன் சாப்ஸு, தலைக்கறி, ஈரல், மூளை, போட்டி, கிட்னி, பீஃப் சாப்ஸு, பீஃப் சுக்கா, பீஃப் மசாலா, எறா, கடம்பா. மீனில் வந்து பொரிச்ச மீன் வந்து குமலாப்பாறை, குழம்பு மீன் வந்து பாறை மீன், சிக்கன் 65, சிக்கன் லாலிபப்பு, சிக்கன் லெக்கு, சிக்கன் எக்ஸ் இருக்குது, காடு 65 இருக்குது. எத்தனை சாப்பாடு இருக்குது எவ்வளோ பேர் நீங்கள் சொல்லிட்டு பாதிதான் சொல்லியிருக்கேன். நீங்கள் சொல் பாதிதான் சொன்னீங்க, பாதிதானே சொல்லியிருக்க. வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா பெஸ்ட்டாக சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ அதுக்கு சாப்பாடு இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக சாப்பாடு எப்பவுமே இருக்குது. வெள்ளிக்கிழமை நேரம் நேச்சோறு, வாத்து, வாங்கோலி, முயல், இது மூணும் அந்த மூன்றும் ஸ்பெஷலாக தரப்பா. முயல்லாம் இருக்கும், முயல் வாங்கோலி. ஞாயிறு வந்துருக்கலாம் போல. இந்த சனிக்கிழமை வந்தாலும் நாங்கள் உள்ளது மிஸ் பண்ணி போட்டோம். அதனால் பிரியாணியை பார்க்க நல்லா இருக்கு, எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த இடம் அங்கே இருக்குது, மண்ணடி. மண்ணடி மண்ணடி இப்போ இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னால் தருவினம் பாரிஸ் பாரிஸ் மண்ணடி பாரிஸ் பாரிஸ் மண்ணடி பாரிஸ் மண்ணடி என்ன இந்த கடை இந்த பேர் சொன்னால் ஓகே ஓகே. நன்றியா.
அவர் சொல்லியிருப்பார். அவர் சொன்னேன் மெனு அப்படியே டிகிரிட்டு ஓடிட்டே இருக்குது, எனக்கு என்ன சொன்னேனே மறந்து போச்சு. அதில் ஞாபகம் இருந்தது முயல் கருகள் தான் ஞாபகம் இருந்தது. டிரைவனி பார்க்கல, அதெல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரி கிடக்குது. அதுக்கு முதல் பிரியாணியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது மட்டன் பிரியாணி, இந்த மூணு எலும்பு இருக்குது, பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, பீஸ் அது என்னது, சிக்கன் பீஃப் பிரியாணி நினைக்கிறேன். மூண்ட முட்டை இருக்குது. இப்போ அபிஷ் ட்ரை பண்ணுவேன் எப்படி இருக்கணும். மட்டனும் பீஃபும் எடுத்துறாங்க. மட்டனை ட்ரை பண்ணி பார்ப்போம். அதான் பெரிய பீஸ் வந்து மட்டனை ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு தானே பெரிய பீஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கணும். எப்படி சாப்பிடுவாங்க ஒரு வாயை வச்சு பார்ப்போம். பிரியாணி பிரியாணி இந்திய தமிழ்நாட்டில் முதலாவது பிரியாணி. பிரியாணி இந்த டேஸ்ட்டுங்க முதல்ல இந்த ஸ்பைசி எல்லாம் ஒரு அளவாக இருக்குது. மட்டன் பீஸ் நல்ல இதாக கிடக்கு, சாஃப்டாக கிடக்கு. சாப்பிட்டு பாருங்க. சரி இந்த சிக்கன் இந்த மட்டன் மாதிரி அது பீஸ் போட்டு ரைத்தாவை போட்டு மட்டனோட சாப்பிடுவோம் அப்படி இருக்கும். ரைத்தா சாப்பிடுறாங்க அந்த பிரியாணி டேஸ்ட்டு பார்க்கணும்னா நீங்கள் இந்தியாவில் வந்து சாப்பிட்டு பாருங்க. பிரியாணி கடையில் உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியும். அவ்வளோ சென்னைக்கு வாங்க, தமிழ்நாடு வாங்க, இப்போ இந்த கடைக்கு வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்க. அப்படி இருக்கண்டு மட்டன் சாப்பிட்டு பார்த்துருப்போம். மட்டன் நல்லா கிடைக்குது. எவ்வளோ என்ன மாதிரி இருக்குது அப்படி மட்டன் சொல்ல சாப்பிட்றோம் எப்படி இருக்குது டேஸ்ட்டை சொல்லு. பிரியாணி மாதிரி, பிரியாணி மாதிரி இருக்கு. ஆ இது பிரியாணி சாப்பிட்றதுக்காங்களே இது இளைஞர் சாப்பிட்ல போய் இளைஞரும் இந்த பிரியாணி 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 சாப்பிடவே இல்லை. என்ன நான் பிரியாணி பிரியாணி கனடாவில் சாப்பிட்ருக்குறேன், ஆனால் இந்த அளவுக்கு சாப்பிட்ருக்கேன் நான். ரெண்டுமே நல்லா கூட ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கு. மீட்டின் டிஃப்ரெண்ட் தெரியுது. மட்டன் தெரியும், நல்ல மீட் குவாலிட்டியும் வந்துருக்குது. மண்ணடி அது மண்ணாடி மண்ணாடி என்று ஒரு இடம் இருக்கிறா, அந்த பெரிய பேர் இருக்கிறாங்க மணாலியே மண்ணாடி மண்ணடியில் சாப்பிடுவோம். மண்ணடி மீனர் ஹோட்டல் மீனர் ஸ்பெஷல் முஸ்தப் இது நட்டா எல்லாத்தையும் போட்டு விட்டு மிஸ் பண்ணி அடிக்க போகிறேன். பீஃபு மட்டன் கத்தரிக்காய் கூட்டா கத்திரிக்காய் கூட்டா அதுக்கு பேர் ஆமாம் இதுக்கு என்ன பேர் கத்தரிக்காய் கூட்டா கத்தரிக்காய் தக்கு தொத்தக்கு இது கத்தரிக்காய் கரு தக்கா கட்டா கத்தரிக்காய் கட்டாவா நல்லா கிடல கத்தரிக்காய் கட்டா கத்தரிக்காய் கட்டை மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி நான் சேர்த்து கொடுக்க எப்படி இருக்கு குழந்தை கொடுத்தா முட்டோட கிலோ முட்டை பார்த்து
ஒன்றும் கதைக்கிறாங்க சொல்லல என்ன மாதிரி இருக்கு சாப்பிடுவோம் கதையை சொல்லுங்க வந்தவ சாப்பிடல உடம்பு இங்கே நீ சொல்றதை பார்த்தா சாப்பிடணும் எப்படி நீ சாப்பிட்றது இந்த வேலை தள்ளுவியா கலைக்காமல் இருக்கிறது சாப்பிட்றது கவனிக்க கலைக்காமல் இருக்கிறது சாப்பிட்றது அதுதான் ஆ கதைக்காமல் இருக்கிறது சாப்பிட்றது கவனிக்க வேற பிளான பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது கதைக்காமல் இருக்கிறாரா தொக்கும் நல்லா இருக்கிறேன் என்ன எங்கடா என்ன பீஃப் தொக்கும் சொல்ல போனா இதுக்கு பேர் பீஃப் சுக்காவோ பீஃப் கூட்டா பீஃப் சுக்கா நல்லா பொறிச்சிட்டு தந்திருக்கு நம் இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு பொறிச்சது இந்த டேஸ்ட் அப்படியே வருது பாய்க்கில் பீஃபின் டேஸ்ட் அப்படியே வருது இந்தியாவில் இது ஆடு ஆடு முழு ஆடு முழு ஆடை அடித்து போட்டு இதை கறி காய்ச்சி இந்த ஆடு இங்கே டேஸ்ட் வித்தியாசமாக டேஸ்ட் வருது ம் சாஃப்டாக இருக்குது பயங்கர சாஃப்டாக இலங்கையில் சாப்பாடு சாப்பிடுங்க இதே மாதிரி பிரியாணி சாப்பிட்டு இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக இருக்குது ஆனால் கிடைக்கிறது நாங்கள் தேடி பிடிச்சி தான் கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கேன் இலங்கையில நான் சாப்பிட்டுருக்கேன் ஆனால் தேடி பிடிக்கணும் சில இடங்களில் மஞ்சள் சோறு அது அது ஒரு பிரியாணி தான் அதுவும் ஒரு பிரியாணியில் வகை தான் எல்லாமே வித்தியாசமான வகை இந்த வகை இதே மாதிரி வகையான பிரியாணி சாப்பிட்டுருக்கேன் இதுக்கு சாப்பிட்டு சாப்பாடு சொல்லி வேலையில முக்கியமா எனக்கு அந்த சுக்காவோ சுக்கா பீஃப் சுக்கா அது பிடிச்சிருந்தது செமையாக இருந்துச்சு அது நல்லா இருந்தது பீஃப் சுக்கா நல்லா கிடக்குது சாப்பாடும் நல்லா கிடையாது அந்த கடையை நான் உங்களுக்கு போட்டு வரேன் நீங்கள் வந்து சாப்பிட பாருங்க இன்னும் உண்டு இதில் அது மீட் இருக்குது தானே மீட் பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு நல்ல சாஃப்டாக இருந்தது மட்டன் மீட் எல்லாம் சொட்டியான சாஃப்டாக கிடக்குது சாப்பிடக்கு அவ்வளவு அந்த சாஃப்டாக வாய்க்க போது இதை விட நல்ல சாப்பாடு இருக்குமென்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சொன்னால் கண்டிப்பாக நாங்களும் முயற்சி செய்கிறோம் ட்ரை பண்ணுறோம் நாங்கள் நாளைக்கு எங்களை தெரிஞ்சு கோயம்புத்தூருக்கு வழிகிட போகிறோம் கோயம்புத்தூர்லேருந்து கணக்கிடங்கள் போகிறதுக்கு அதில் பக்கத்தில் பகுதியில் இருக்கிற இடங்களை சொல்லுங்கோ எங்கெங்கே போகலாம் மற்ற என்ன ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கணும் இந்த கார் ரெண்டு ரெண்டது என்ன கார் ரெண்டு இந்த மாதிரி இங்கே பொருளிலேருந்து வர்றாங்க எடுக்கலாமான்றது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க ஓகே நாங்கள் மீட் பண்ணுறோம் பாய் 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 பாய்